கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வீட்டில் கடந்த பத்து வருஷமாக ஒர்க் பண்ண வேலைக்கார பண்ணு ரீசெண்டாக கேப்டன் அவர்களை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கேப்டன் அவர்கள் ரொம்பவே ஒரு நல்ல மனிதர் அதிகமாக வீட்டில் கோவப்பட மாட்டார் ரொம்ப அமைதியாக இருப்பார் அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுவார் நிறைய பேர் வந்து அவருக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அவர் நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவார் எது வேணுமோ அதை எங்ககிட்ட சொல்லிவிட்டு அதை கரெக்டாக பண்ண சொல்லிடுவார் எங்கள் எல்லாருக்கிட்டையுமே அடிக்கடி அவர் சொல்லு சொல்லுவார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலுமே என்கிட்ட கேளுங்க தயங்காமல் கேளுங்க அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அதான் நாங்கள் அதெல்லாம் வந்து சும்மா பேச்சுக்கு தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன் குறிப்பாக என்னை ஒரு நாள் கூப்பிட்டு உனக்கு எப்போ கல்யாணம் கல்யாணம் ஆகும்போது வெளியில் கடன்லாம் வாங்கிடாத என்கிட்ட கேளு எவ்வளோ செலவானாலும் அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் எனக்கு கல்யாணமும் ரெடியாக இருந்துச்சு அப்போ ரொம்பவே தயக்கத்தோட தான் கேப்டன் ஐயா அவர்கள்ட்ட போய்ட்டு நான் இந்த மாதிரி கல்யாணம் வச்சுருக்காங்க இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொன்னேன் கல்யாணத்துக்கு தேவையான மொத்த பணத்தையும் அவரே கொடுத்தாரு அவர் கொடுத்த அமௌண்ட்டில் தான் என் ஒட்டு ஒட்டுமொத்த கல்யாணம் உண்மை நடந்துச்சு அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு நல்ல மனிதர் அவர் இப்ப இல்ல அப்படிங்கறத ஏத்துக்கவே முடியல குறிப்பா தீபாவளி பொங்கல் புத்தாண்டு எல்லாம் வந்துச்சுன்னா எல்லாரையுமே கூப்பிட்டு புது துணி எல்லாம் கொடுப்பாரு செலவுக்கு பணம் எல்லாம் கொடுப்பாரு புத்தாண்டு வந்தாலே அவரோட நினப்பு தான் வருது இந்த வருஷம் அவர் இல்ல அப்படிங்கறத எங்களால ஏத்துக்கவே முடியல கேப்டன் மாதிரி உதவி செய்யறதுக்கு இனிமேல் ஒருத்தர் பிறந்துதான் வரணும் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் வேலை செய்யறத நான் விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப பணத்தை இருந்துச்சு வேலை செஞ்சா கூட ஐயாவை போய் பார்த்து கேட்கலாம் வேலை செய்யாம எப்படி கேட்க கேட்குறதுன்னு தயக்கத்திலே தான் நான் போனேன் ஆனால் அப்போ கூட எனக்கு இருக்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எதையுமே எதிர்பார்க்காதவர் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே பண்ணவர் அவரோட ரெண்டு பையனுமே இதே மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் கேப்டன் அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும் அவரை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அவரை மாதிரியான மனிதர் இனிமேல் பார்க்கவே முடியாது என் வாழ்நாள் உள்ளவரை அவரோட கல்லறைக்கு வந்து தினமுமே அவரை வணங்கிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாங்க இதுவரைக்கும் கனெக்டிவ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கங்க